அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பதிவிட இருப்பது சற்று வித்தியாசமான ஒரு இடத்திலிருந்து பதிவு செய்கின்றேன். அதாவது இங்கு சிட்னியில் புறநகர் பகுதி என்று சொல்வார்கள் அல்ல, சிட்னியில் வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற இடங்கள்லாம் முந்தி வந்து ஒரு புஷ் ஏரியான்னு சொல்வார்கள். இங்கே பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியுது, இவ்வாறு தான் பொதுவாக எல்லா இடமும் இங்கே இருந்தது, ரைட். ஆனால் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் பிற நாடுகளிலிருந்து ஆக்களை அந்த மைக்ரேஷன் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அதன் மூலமாக எடுத்ததுக்கு பிறகு நிறைய நாடுகளிலிருந்து எல்லா இடங்களிலும் இருந்து வெஸ்டர்ன் வேர்ல்டிலிருந்து முதலில் வெள்ளையர்கள் வந்தார்கள், பின்பு ஆசிய பகுதியிலிருந்து சைனீஸ், மற்றது இலங்கை, இந்திய போன்ற நாடுகளிலிருந்தும் இங்கு நிறைய பேர் குடியேறியிருக்கின்றார்கள். இப்பொழுது பலத்த கட்டுப்பாடுகளின் பிறகு அவர்கள் பலத்த சோதனைகள் பின்பு இங்கு ஆக்களை எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இங்கு வந்து இப்பொழுது கூடிய இடங்களில் வந்து முந்தி காடுகளாக இருந்த இடங்களெல்லாம் இப்பொழுது பிளான் பண்ணி டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்வார்கள். அதாவது கட்டிடத் தொகுதிகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறன. கட்டிடத் தொகுதிகள் என்றும் பொழுது அங்கு அது கட்டடங்கள் மட்டுமில்லாமல் அதற்குரிய பாடசாலைகள், ஷாப்பிங் சென்டர், இட்ஸ் எ பிளான்ட் டெவலப்மெண்ட், ரைட். வாட்டர், கேஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். ஸோ இந்த இடம் வந்து இப்படி முந்தி ஒரு காட்டுப்பகுதி, பழைய சாமங்களை கொண்டு டம்ப் பண்ணுற இடமாக இருந்த இடம், ரைட். இப்படி அன்ஆத்தரைஸ் டம்பிங்னு சொல்வார்கள் அல்ல, இலீகல் டம்பிங், ரைட். இது ஒரு கார் உண்டு, பழைய கார் உண்டு, கொண்டு இதில் டம்ப் பண்ணியிருக்கிறார்கள். இப்படி பல சாமான்கள் இதுக்குள்ளே இப்படி டம்ப் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டயர், இதுகளெல்லாம் இப்போ இல்லீகல், போட்டால் சரியான ஃபைன், இப்படி கொண்டு போடக்கூடாது. ஆனால் முந்தி இப்படியான கட்டுப்பாடுகள் இல்லாததால் நிறைய பேர் கொண்டு இதுக்குள்ளே டம்ப் பண்ணுவார்கள் செய்து நான் நினைக்கிறேன். என்ன காரணம் சொல்லியே கண்டுபிடிக்க அளவுக்கு நல்லா கரல் பிடிச்சி ஊக்கி போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு இந்த ஸ்டீல் எல்லாம் சரியான ஸ்ட்ராங்கான கார் இல்லை. முந்தி பழைய எங்களோட ஆஸ்டின், கேம்பிரிட்ஜ் அந்த லெவலான கார்கள் மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான பாடியை பார்க்கவே தெரியுது. இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்கில் செய்திருப்பார்கள், இது முழுக்க ஸ்டீல் பாடிஸ் எல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், அப்போ அந்த இடத்தை இந்த கார் இப்போ இப்படி கிளியர் பண்ணுறேன்டா, இதுக்குள்ளேருந்து நிறைய கார்கள் எடுக்கணும். இட்ஸ் அ மேசிவ் ஆப்ரேஷனாக இருக்கும். இப்போ இந்த கார்கள் இப்படி டம்ப் பண்ண இயலாது, தடை செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் இன்றைக்கு ஏழுமான அளவுக்கு அந்த எவ்வாறு திட்டமிட்டு இந்த டெவலப்மெண்ட் இங்கே நடக்குது என்றதை பற்றி பார்ப்போம். நான் இப்போ இதுக்குள்ளே சும்மா ஸ்டார்டிங்குக்கு ஒரு வாக் கொண்டு இதுக்குள்ளே வந்துடுறேன். இன்றைக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை பிறல் மே மாதம் 2ஆம் தேதி. சரிதானே, இது ஒரு சரியான ஒரு திக்கான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லலாது, அந்த அளவுக்கு இங்கு தண்ணி வசதிகள் இந்த இடத்த இல்லை. இன்று அதுக்குள்ளான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறேன், ஒரு வாக் கொண்டு காண்டி வந்தனான். அப்போ திடீரெண்டு பார்த்தேன் இது ஒரு பதிவிடுவோம்ண்டு, நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு புஷ் வாக்குன்றிருக்கு, இது ஒரு நல்ல ஒரு வாக் உண்டு. இப்போ இப்படி இதுகளுக்குள்ளே க்ரீக்குகள் இருக்கும், இப்படியான பாருங்க, இதில் ஒரு க்ரீக் உண்டு. ஸோ இப்படி இதை வந்து ஒரு கேட்ச்மென்ட் சொல்வார்கள், அந்த க்ரீக்கில் வந்து இதுக்கு உரிய ஒரு கேட்ச்மென்ட் இருக்கும். அப்போ இந்த ஏரியாவில் வந்து டண்டு மெயின் ரிவர்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பரமடா ரிவர் கேட்ச்மென்ட், மற்றது ஹோக்ஸ்பரி கச்மன் சொல்வார்கள். இது ஹோக்ஸ்பரி கச்மனுக்கு வார இடம், சரியா, நல்லா இருக்குல்ல, ஒரு நல்ல அமைதியான ஒரு இடம். இந்த இடத்த நடக்கைக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்.
நல்லா அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கு. நல்ல கற்பாறைகள் இருக்குது. சரி, நான் இப்போ இதை கடந்து இருக்க அங்கே போட்டு திரும்ப நான் டைம் மட்டும் இருக்கிறபடியால் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குதுல்ல. இதுகளுக்குள்ளே வந்து இந்த மீன்கள் நண்டுகள் அந்த குஞ்சுகள் பொறிக்கும். இதுக்குள்ள அப்படியான இடங்கள் சில நேரங்களில் பர்பஸாக வந்து இப்படியான சின்ன சின்ன பிட்ஸை வச்சுருப்பார்கள். இதில் வந்து இந்த இனப்பெருக்கத்துக்கு வந்து அவைக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள், இந்த உதாரணமாக இந்த தண்ணி வந்து தண்ணி லெவல் இந்த அளவுக்கு வரைக்கும்லாம் இதுக்குள்ளே தண்ணி நின்றுருப்பார் வந்திருப்பார் இல்லை. ஒரு நல்ல அருமையான இடம். நான் எவ்வளோ நாளும் இங்கே இருந்து நான் இன்றைக்குத்தான் இதில் வாரன். முந்தைய இந்த இடத்துல நான் வேலை செய்திருக்கிறேன், அதாவது இந்த கவுன்சிலுக்குல. அப்போ நான் இப்படி கன்னடங்களில் மாறி மாறி வேலை செய்கிறபடியால் நேரம் கிடைக்கக்குள்ள முந்து வேலை செய்த இடங்களை வந்து பார்ப்பேன். ஸோ இப்போ இப்போ நான் நிற்கிற இடத்து ஒரு 4-5 million dollars வித்தான ஒரு டிசைன் ஒர்க் கொண்டு செய்த நான் ரோட் டிசைன், ரவுண்ட் அபவுட், சிக்னல். ஸோ அது என்ன மாதிரி இருக்குது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின பிறகு, அதுக்கு பிறகு நான் இடங்கள் மாறிட்டேன். இப்போ அதுகளை பார்க்குறதுக்காண்டி சில நேரங்களில் டைம் இருக்கக்குள்ளே வருவேன். ஸோ உண்மையாக அதெல்லாம் ஒரு சாட்டாக வச்சு கொண்டு தான் இன்றைக்கு நடக்க வழிகட்டினான். இப்போ திடீரென்று இந்த பகுதிக்கு வந்தேன். நல்ல வடிவாக இருக்கு. ஓகே. ஸோ நான் இந்த வேலையை பற்றி சொல்லியக்குள்ள ஆஸ்திரேலியாவுக்கு வந்த புதுசில் கிட்டத்தட்ட 25-30 வருஷங்களுக்கு முன் வந்து பல வேலைகளும் நான் செய்திருக்கிறேன். கான்க்ரீட்டிங், பிட்டுமன், அந்த ரோட்டில் இறங்கி செய்கிற வேலை கூட கணக்கு செய்திருக்கிறேன். டிராஃபிக் கண்ட்ரோல், பிட்டில் இறங்கி ட்ரைனேஜ் ஒர்க்குகள் அப்படி நிறைய செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு டிசைன், சீனியர் டிசைன் இன்ஜினியராக இருந்திருக்கிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படியான வேலைகள் செய்தபடியால் கன இடங்கள்லேயும் ஓரளவுக்கு வேலை செய்திருக்கிறேன். மாறி மாறி சிட்னி நகரில் மாதிரி அது கண்ட்ரி சைடில் ஒர்க் பண்ணபடியாக கூடுதலாக எனக்கு அதெல்லாம் பார்க்க விருப்பம். பல இடங்களுக்கும் சென்று திரும்ப அந்த செய்த டிசைன் அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடங்கள் என்ன மாதிரி இப்போ இருக்குதுன்றதை பார்க்க ஒரு ஆசை. அப்படியான ஒரு சின்ன ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கும் இந்த பக்கத்துக்கு வந்தேன். இது நல்லா இருக்கல்ல ஒரு வாக்கிங் ட்ராக். ஸோ அங்கே பாருங்க, இதுக்கு இங்கேயால் வந்து கட்டடங்கள் வீடுகள் இருக்குது. இங்கேயால் பார்க்கமா சொல்லோட ஹவுசஸ் ஏ ரைட். ஸோ ஹாய், ஸோ திஸ் இஸ் அ வாக்கிங் ட்ராக் ரைட். ஸோ வெல் ப்ரொடெக்டட் ஏரியா, நல்ல க்ளீனாக நல்லா இருக்கல்ல. சரி, நல்ல ஒரு இந்த அசலி அரசாங்கம் நல்ல வடிவாக திட்டமிட்டு ஆக்களுக்கு வாழ்கிறதுக்கு, கல்வி கற்கிறதுக்கு, சுகாதாரம், சகல பாதுகாப்பு எல்லா விஷயத்தையும் ஒரு நீட்டாக க்ளீனாக அந்தந்த ஆக்களை சரியான ஆக்களை போட்டு செய்கிறது உண்மையில் ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்கிறது. சரி, இதுதான் இந்த நியூ டெவலப்மெண்ட் ஏரியா. ஸோ அப்போ நான் இதை சாதுவாக அப்படி பூட்டி விடுவோம். அண்ட் ஃபுட்பாத் தானே இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வடிவாக இருக்குல்ல. நல்ல ஒரு இதிலெல்லாம் ஒரு பலத்த கன்சல்டேஷன், பப்ளிக் கன்சல்டேஷன் சொல்வார்கள். அப்படியான மக்களுடன் கலந்தாலோசித்து மக்களுடைய இன்புட் டைம். இந்த அதில் நிற்கிற ரெட் பைக் அதான் எந்த போட்ட பைக்கா இன்றைக்கு நான் மோட்டார் பைக்கில் அமளிக்கிறேன். வெதர் நல்லா இருந்தபடியாக அடுத்து வழிகிடுவோம் உண்டு ரைட். இது எந்த மோட்டர் பைக், ஏன்னா அதில் மோட்டார் பைக்னா நான் ஓடுற இல்லை சும்மா அப்படி நல்ல
காலநிலை இருந்தா டிராஃபிக் குறைஞ்ச நாளில் எடுத்து சுமார் சார்ஜ் பண்ணி எடுத்து வைக்கிறது நல்ல வடிவாக இருக்குல்ல. ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்கு, ஒரு 10 வருடத்துக்கு உட்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் தான் சொல்லுவேன் நான். 10 வருடம் தான் இருக்கும் என்னோட. நான் முந்தி இந்த இடத்த வேலை செய்யக்குள்ள இதுக்குள்ள ஒரு அக்சஸ் ரோடு அந்த சந்தி ஒன்றில் காட்டுறேன். அதுக்கு அந்த ரோட் முன்னுக்குள்ள ரோட் சிக்னல் அந்த டிசைன் செய்த நான். ஓகே, அப்படி இரண்டு வளங்கோ. சரி, இப்போ நாங்கள் திரும்பவும் வலிக்கிறோம். நான் இப்போ என்னுடைய மோட்டர் சைக்கிளில் வந்து ஓடிக்கொண்டு அது சின்ன ஒரு ரெக்கார்டிங் போட்டு பார்ப்போம். இது ஒரு பரீட்சார்த்தம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து வீடுகள் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து ஃபுட்பாத் ப்ளஸ் தென் அங்கால நான் முதல் போன அந்த நல்ல ஒரு வாக்கிங் ட்ராக்ஸ் உங்களுக்கு இருப்பேன். காக்கில் வந்து நல்ல வடிவாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கான அது இந்த எக்ஸசைஸ் உடல் ஃபிட்டாக இருக்கும் என்றதுக்காண்டி அந்த வாக்கிங் ட்ராக் போட்டிருக்கேன். இதுமாதிரி நான் செய்யறியா, நான் முதல் சொன்ன மாதிரி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் 10 வருஷம் உட்பட்ட காலத்தில் தான் இது டெவலப் பண்ணப்பட்டது. இது டெவலப் பண்ணிக்குள்ள இந்த ஸ்ட்ரீட் லைட்டிங் முதல்ல வந்து என்ன செய்வார்கள், ஸ்ட்ரீட் லைட்டிங் மற்றது அதுக்குரிய கொண்டியூட் மோட்டர் கேஸ் யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லப்படுறதுல இந்த யூட்டிலிட்டிஸுக்குரிய எல்லா சாமான்களையும் வந்து கொண்டு வந்து காப்பார்கள் போடுவார்கள். அதுக்கு பிறகு அந்த சப் டிவைட் பண்ணுறாங்க. சப் டிவைட்ன்றது இந்த காணிகளை வந்து அந்த இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஸ்கொயர் மீட்டரில் இருக்கணும் எத்தனை காணிகள் பங்கிடலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா படம் ஒன்று கூறி சப் டிவைட் பண்ணுவார். சப் டிவைட் பண்ணி போட்டு பிறகு அதை விற்பார். விற்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு விருப்பமான இடத்துல அந்த காணிகளை தேர்ந்தெடுத்து வாங்குவார்கள். வாங்கி போட்டு பிறகு அதில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு விருப்பமான வீடுகளை நிர்மாணிப்பார். அதுதான் சொல்கிறது டெவலப்மெண்ட் ஏரியான்னு சொல்லி. அப்போ அதுக்கு முதல் இந்த ரோட் வந்து அக்சஸ் வந்து ரோட் அக்சஸ் வந்து போடப்படும். அதுக்கு பிறகு தான் இந்த ரோட் வந்து ரோட் கேபன் கட்ட ரவுண்ட் அபவுட்ஸ் இந்த ரவுண்ட் அபவுட் இப்போ நீங்கள் முன்பு தெரிகிற அந்த ஜெலோ ரவுண்ட் அபவுட் சைன் ஒரு ரவுண்ட் அபவுட்டை நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். இதில் இருந்து மிச்சம் இங்கால நான் இந்த இந்த கவுன்சிலில் ஒர்க் பண்ணதில் இது டிசைன் பண்ணினேன். அப்போ அந்த நேரத்தில் சகல விஷயமும் நாங்கள் பார்க்குறோம். இதில் உள்ள இது இந்த ரவுண்ட் அபவுட்டில் டிசைன் பண்ணிக்கிற வேறு எல்லா இஷ்யூஸும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். மோட்டர் ட்ரைனேஜ் யூட்டிலிட்டிஸ் இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளமான ஒரு 2.5 கிலோமீட்டர் நீளமான ஒரு இதில் வந்து செய்யக்குள்ள கன இஷ்யூக்கள் பார்க்குறோம். இப்போ இந்த யூட்டிலிட்டிஸ் பாருங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பவர் வந்து 33,000 கிலோவோல்ட்ஸ் கொண்ட 33 KV கொண்டு சொல்வார். 33,000 வோல்ட்ஸ் கெடுக்கிற கேவி சொல்கிற அந்த பவர் லைனை வந்து சில இடங்களில் நாங்கள் ரீலைன் பண்ணுவோம். முந்தி இங்கே லெஃப்டில் வந்து பழைய ஸ்டைலான பவர் போல் இருந்தது, பவர் போல்ஸ் மேட்டது டெலிகம்யூனிகேஷன் கேபிள் இருந்தது. இப்போ அதுகளெல்லாம் அண்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்க, அண்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கு. வெரி எக்ஸ்பென்சிவ் எக்ஸசைஸ். சரியா, இது ஒரு சாதாரணமாக ஒரு டெவலப்மெண்ட் நியூ டெவலப்மெண்ட் நடக்கிறத என்ன மாதிரி இருக்கும் என்றதை பற்றி நாங்கள் பார்த்துட்டு வருவோம். சரிதானே, இதுக்கு இங்கே இங்கால இந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. இனி வெறுங்காலங்களில் இந்த டிசைன் இது செய்யக்குள்ள இது கன்சிடர் பண்ணப்படும்.
பாருங்க இது கிஞ்சால அதுல ஒரு பெரிய ஒரு க்ரீக் நாங்கள் அப்போ நடந்து பார்த்த அந்த க்ரீக் வந்து வருது அது பெரிய மழை காரணத்தில் இதுக்கு மேலால் ஓவர் ஃப்ளோ பண்ணி பாய்வோம் அப்போ இதுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது இந்த பிரிட்ஜை உயர்த்தி போடுவினோம் இப்போ இந்த பாருங்கள் பண்ணதுக்கு இறங்கி ஏறுது உயர்த்தி போடுவினோம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்யூச்சர் என்ன மாதிரி என்ற கண்டி இதில் இருந்து கிட்டத்தட்ட தொடங்கும் அந்த புதிய பாலத்து புதிய அப்ரோச் இதிலெல்லாம் ஒரு டிசைனில் கவனிக்க வேண்டிய வேலைகள் அடுத்ததாக வந்து விதர்ஸ் ரோட் இந்த ரோட்டுன்ற பேர் வந்து விதர்ஸ் ரோட் இப்போ அடுத்ததை வந்து புது டெவலப்மெண்ட் ஏரியாவில் என்ன மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கர்பன் கட்டர் வந்து அவைலபிள் சப் டிவைட் பண்ண உடனே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருந்தோம் இப்போ இது வந்து வேறு வேறு ஸ்டேஜில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ரைட் வேறு வேறு ஸ்டேஜில் வேலைகள் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இது ஒரு வீட்டுண்டு பல்வேறு கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தட்டுப்பாடி போட்டு நடந்தால் கொஞ்சம் ஆறுதலாக நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இப்படித்தான் இங்குள்ள பாருங்க இதில் பாருங்க என்ன மாதிரி சேர்க்கணும் எக்ஸ்கலேஷன் போட்டு வேலை நடந்து கொண்டிருக்கல அதே நேரத்தில் இங்கால ட்ரைனேஜ் கிச்சம் போட்டிருக்கணும் இந்த வீடுகள் வந்து வீட்டு முகப்பு வந்து மற்ற பக்கம் இருக்குது இது அதே இந்த கார் கராஜ் வந்து பின்பக்கம் வச்சிருக்கிறோம் சில பேர் இங்கே இந்த ரைட் சைடில் வந்து ரெயின் கார்டன் என்ற ஒரு சாமான் இருக்குது இது வந்து இப்பொழுது இங்கு பொதுவாக புது புது புதிதாக போடும் சப்டிவிஷன் ஏரியாவில் வந்து போடுங்க அதாவது என்ன நடக்குது என்றால் ட்ரைனேஜை வந்து கேப்சர் பண்ணி அதில் உள்ள பொட்டாசியம் சல்ஃபர் மற்றது சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ரைட் இந்த பிளாஸ்டிக்குகள் அதுகளை கேப்சர் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுத்தான் ஓரளவு தூய்மையான நல்ல தண்ணியைத்தான் இந்த க்ரீக் நாங்கள் முதல் பார்த்த க்ரீக்குள்ளே வந்து பொலூட் பண்ணக்கூடாது வாட வாய்ஸை ஓட வாய்ஸை வந்து பொலூட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது போடுறது இதுக்கு கீழே வந்து எனக்கு ஃபில்டர் மீடியான்னு சொல்லப்படுறது அதாவது அந்த நீரை சுத்திகரித்து அதில் உள்ள சல்ஃபர் பொட்டாசியம் அதுகளை கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி வேறு வேறு ஃபில்டரிங் மீடியம் என்று சொல்லப்படுது அந்த ஃபில்டர் மீடியாஸை போட்டு அதை கேப்சர் பண்ணுவாங்க இதுமாரி ஒரு அதை பாருங்கள் இப்போ பழமையாக வந்து இந்த ரோடை பார்த்திங்கன்றாலும் இந்த ரோட் வந்து முந்தி வந்து நாங்கள் கூடைக்குல நடுவில் தான் இந்த கூரைண்டு அதாவது கூரை மாதிரி வைப்போம் வீட்டுண்ட கூரை மாதிரி நடுவில் ட்ரோன்னு சொல்கிற இடம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்றால் இங்களை ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் பைப் ஃபயர் இருக்குது அதாவது கட்டர் வந்து சரியான ஒரு குறைஞ்ச அளவு தண்ணியை தான் கொண்டு போகும் கட்டர் வந்து இது கட்டர்ன்னு சொல்கிறது கேபன் ஃப்ரேன்னு சொல்லுவாங்க ஃப்ரே மாதிரி அதாவது நார்மலாக வந்து கட்டர்ஸ் வந்து தண்ணி போகிற இடத்துல இருந்து கொஞ்சம் எலும்பி நிற்பார் இது வந்து பதிஞ்சிருக்கு இந்தியாவில் பக்கம் நான் சொல்கிறது இப்போ இந்தியாவில் பக்கமாக சரிதானே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் குட்டி குட்டி ஓப்பனிங் போட்டிருக்கணும் சரிதானே அந்த ஓப்பனிங்ஸ் போட்டு அந்த ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் தண்ணிகள் வந்து உள்ளுக்கு சென்று பிறகு ஃபில்டர் பண்ணப்படும் ஓகே ஃபில்டர் பண்ணப்படும் சரியா அந்த வடிவாக இருக்கும் நான் கவர்மெண்ட்டாக இதில் இருக்க நிப்பாட்டி போட்டு காட்டுறேன்
மோட்டர் சைக்கிள் சத்தம் இல்லாமல் கொஞ்சம் நிப்பாடி போட்டதை காட்டுறேன். அது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு சிஸ்டம். முக்கியமான நோக்கம் வந்து பாருங்கள், இதைத்தான் நான் சொன்னான் முதல். இதில் பார்த்திங்கன்றால் உள்ளுக்கு வந்து ஒரு ரெயின் கார்டன் என்று சொல்லப்படுற சாமான். இது வந்து இங்கேயாலே பக்கம் இதில் ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த ஓப்பனிங்ஸ் மூலமாக நீரோட்டம், அதாவது இந்த ட்ரைனேஜ் ஸ்ட்ரீட்டில் வர சர்ஃபேஸ் ரன் ஆஃப் வந்து இதுக்குள்ளே வருவார். வந்தால் பிறகு இதில் உள்ளவர் வந்து அதுக்கேற்ற தாவரங்களை இதில் வச்சுருக்கு. பாருங்க, அது சூட்டபிள் தாவரங்களை இதுக்குள்ளே வச்சு வளர்ந்து கொண்டிருப்பார். அவர் தனக்கு தேவை நைட்ரஜன்ஸை வந்து எடுத்துக்கொண்டிருப்பார். இதில் வர பொட்டாசியம் சல்ஃபர் நைட்ரஜனை வந்து அவர் எடுத்து அவர் வளர்ந்து கொண்டிருப்பார். இவர் இந்த தடி வந்து இதை கணிக்கிறார். இப்போ இவர் வந்து பிறகு க்ளீன் பண்ணக்குள்ளே இப்போ பாருங்க, இதில் இந்த ஸ்ட்ரோ இல்லாடி இந்த ஸ்ட்ரோ என்ன செய்யிருக்கும் போட வேஸுக்குள்ளே போயிருப்பார். ரைட், இந்த பேப்பர் இதுகளெல்லாம் ஓட வயசுக்கு போயிருப்பார். இப்போ இதுக்குள்ளே வந்தபடியால் இதை வந்து பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மெயின்டெனன்ஸ் இதில் வந்து செய்வார்கள். அப்போ இதுகளெல்லாம் வந்து பொறுக்க ஈஸியாக இருக்கும். பாருங்க, இது இல்லாட்டி இது இப்போ இதெல்லாம் அந்த க்ரீக்குள்ளே போய் சிஸ்டத்தை பழுதாக்கியிருக்கு. மிஞ்ச பொலித்தீன் எல்லா சாமானும் இது பாருங்க அதில் நிற்கிது. எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுதுன்றதுக்கு உதாரணம் இதுதான். சரிதானே, இந்த சிஸ்டம் படிவாக ஒர்க் பண்ணுதுன்றதுக்கு உதாரணம் இப்படியான சாமான்கள். இங்கே இதிலெல்லாம் இதுக்குள்ளே வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்கிற இதை சொல்கிறது சஸ்பெண்டட் சாலிட்ஸ். ரைட், இது பாருங்கள் எல்லாம் இப்போ இது படிவாக ஒர்க் பண்ணுது. இப்போ இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அது வந்து ஒர்க் அவுட் பண்ணும். இதன் சைஸ் எப்படி இருக்க வேணும், எப்படியான ஓப்பனிங்ஸ் இருக்க வேணும், அதுகளை பற்றி வடிவாக அது சொல்லும். டிசைன் ஸ்டேஜில் வந்து இப்படியான இதுகளை கன்சிடர் பண்ணுவார்கள். எவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஒன்று போட வேணும் என்றதை பற்றி இங்கே பாருங்க நிறைய சாமான் இதுக்குள்ளே மிதந்து வந்திருக்குங்க. இதுகளெல்லாம் இல்லை என்றால் இங்கே பாருங்கள் சிகரெட் பட் தோக்கம் எல்லாம் இருக்குது. எல்லாம் இல்லை என்றால் அவ்வளவும் எங்கே போகும்? இட் வில் ஆல் கோ டு த வாட்டர் ரிவர். ரைட், ஸோ இட்ஸ் எ குட் டிவைஸ் ஹியர். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் வெல் அஸ் வெல், விச் இஸ் எ குட் திங். ரைட், நாங்கள் வடிவாக பார்த்துருக்கோம், வடிவாக ஒர்க் பண்ணுங்கள். நான் முதல் சொன்னது வந்து சரி, அங்கல பக்கம் இந்த கேபன் கட்டரில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேபில் இருந்து இந்த லிப் பண்ணுற இடம், இந்த இது சொல்லுவோம் லிப் பண்ணுற, இது கட்டர் ரன்வே. ரைட், இது கேப். ரைட், ஸோ இது வந்து ரோடுண்ட சைட்டுக்கு பதிஞ்சிருக்கு பாருங்க. ரைட், மற்ற இடங்களில் உயர்ந்திருக்கும், இப்படி இவர் உயர்ந்திருப்பார். ரைட், இதில் பதிஞ்சிருக்கு என்றால் தண்ணி அங்காலான்னு ஓடுது, நடுவுக்கு தான் தண்ணி போகுது. இதில் வந்து பிட் சவுண்டும் இங்கே அந்த பக்கம் இருக்காது. கேபின்ட சைடில் தேர் ஆர் நோ பிட்ஸ் ஹியர். ரைட், ஓல் வாட்டர் ரன்னிங் திஸ் டிரெக்ஷன். ஓகே சார், தெர் இஸ் ஒன் ஆஃப் த டிசைனில் வந்து ரோட் டிசைனில் இதுகளெல்லாம் கன்சிடர் பண்ணுவார்கள். நல்ல வடிவாக இருக்குது, இது இஸ் எ ஒர்க்கிங் வெரி வெல். உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. இதுகளெல்லாம் ஒரு கவுன்சில் டிசைனு, அதில் செக்கிங் பர்சன், டிசைன் செக்கிங் பர்சன், தே நீட் டு செக் ஆல் திஸ். ரைட், வென் சம்மன் சப்மிட்டிங் த டிசைன் ஃபார் திஸ் ரோட், தே ஹேவ் டு கோ த்ரூ அண்ட் செக் கெப்பாசிட்டிஸ், ஓப்பனிங் சைஸ். சரி பாருங்கள், இதில் ஒரு இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக், இப்போ இது வந்து இப்படி விடக்கூடாது. உண்மையில் இது ஓடி இருக்கணும். ரைட், இது எப்படி க்ளீனாக ஓடி இருக்கணும், உண்மையில் இப்படி நிற்கக்கூடாது தண்ணி. ரைட், நல்ல ஒரு இது ஒன்று இருக்கிறார், நாக்களி புழு. ஓகே ஸோ நேரம் ஓரளவு 24 நிமிஷமாக போச்சு. ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் குயிக்லி. சரி பார்த்தீங்களா, இந்த வீடுகள் இப்போ விற்பனைக்கு போட்டிருக்கணும், ஃபார் சேல். ரைட், நல்ல வடிவாக இருக்கு. ரைட், இது நல்ல ஸ்கூலிங் இருக்குது இந்த இடங்களில், அமைதியான இடம். வெரி நைஸ், ஆக்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ்கிறதுக்கு நல்ல இடம்.
இப்போ நாங்கள் திரும்பவும் அந்த பாதையின் அந்த வீதியின் மற்ற பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். எஸ், இப்பொழுது இங்கால இன்னும் கொஞ்சம் கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைட் சைடில் வேறு வேறு நிலைகளில் இது கொண்டிருக்கு. இப்போ வீடுகளை பார்த்தால் பாருங்கள், எல்லோரும் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரே மாதிரியான வீடுகள், ஒரே சைஸில் சிலைகளுக்கு எடுத்திருப்பாங்க. அது பார்க்க ஒரு வழக்கை கொடுத்து இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒவ்வொரு அந்த வீடு கட்டைகளையும் என்வாயர்மெண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். இந்த செடிமெண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவார்கள், செடிமெண்ட் கண்ட்ரோல்ன்ட்டு இந்த வீட்டு கட்டுறைக்குள்ளே வர கரையிற ஊற்றை தண்ணிகள் கூட, கரைஞ்ச தண்ணிகள் கூட அந்த எங்களோட ஓட்டர் வெயிட்டை வந்து பொலூட் பண்ணக்கூடாதுன்றதில் மிகவும் தெளிவாக இருப்பார்கள். These are very important, heavy fines as well, right? So if we are not providing the right control, then people constructing people, they get very heavy fines. That's why we have to put it in the paper. பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு வேறு ஸ்டேஜில் இந்த வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு, ரைட். இப்போ இதை சொல்கிறது ரோல் டைப் கேர்புன்னு சொல்லி, ரோல் டைப் கேர்ப், சரி. அதாவது மவுண்டபிளாக இருக்குது. அதாவது இப்போ இந்த பக்கம் டிரைவே வச்சால் இந்த கேர்புக்கு மேலால் வெஹிக்கிளை ஏற்றி அந்த அவன் கராஜுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், சரிதானே? இந்த டைப்பான கேர்பை சொல்கிறது, ரைட். ஸோ இங்கே அத்திவாரங்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, அத்திவார வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, சரி. இது வந்து இந்த சிஸ்டம் வந்து இந்த இடமெல்லாம் கவுன்சிலுக்கு சொந்தமான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், இது வந்து கவுன்சிலுக்கு சொந்தமானது. இதுக்குள்ளே இப்போ நான் நிற்கிறது வந்து அவர்களுடைய வீடுகள். இப்போ இங்கே எதை சொல்கிறது, செட்டிங் அவுட்டுக்கு வந்து ஆர்எல் 63.30 போட்டிருக்கு தானே, ஆர்எல் 63.30 என்றால் அதாவது ரெடியூஸ் லெவல் வந்து 63.3, இது 1 meter offset peg, ரைட். ஸோ இப்படி இதை சொல்கிறது ஒரு வீடு கட்டைக்குள்ளே செட்டிங் அவுட் வேலையில் செய்யக்குள்ளான் அதை செய்வினம். அப்போ இது வந்து சி லெவல், சிட்னி ஹாபர் சி லெவலில் இருந்து 63 மீட்டர் உயரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. அதுதான் சொல்கிறது 63.3 ஆர்எல். மறது 1 meter offset, அந்த கட்ட வேண்டிய இடத்திலிருந்து 1 meter offsetல ஒரு பெக் கொண்டு அடிச்சிருக்கணும். அதிலிருந்து தான் அவையில் மிச்ச வேலையே அந்தந்த ஆள் வந்து பெக்கு சேவையர் வந்து பெக் அடிச்சிட்டு போயிடுவார். பிறகு அதுக்குரிய ஆக்கள் வந்து செய்வினம். இது ஒரு வீடு, லாட் நம்பர் 14, ரைட். இந்த வீடு கட்டுறதில் வந்து நான் பெரிய எக்ஸ்பர்டிஸ்ன்னு சொல்லல, எனக்கு அந்த அது எந்த ஃபீல்டு இல்லை. சாதாரணமான விஷயங்கள், சின்ன விஷயங்கள், ஸ்ட்ரக்சரல் விஷயங்கள் தெரியும். மறுபடி எங்களோட வீடு வந்து நான் ஒரு கண்ட்ராக்டரை படித்து தான் கட்டினான். அப்போ எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். எந்த மெயின் ஏரியா வந்து ரோட்ஸ், ட்ரைனேஜ், பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ், அந்த பகுதி. ரோடுகள், ட்ரைனேஜ், அதில் பற்றி கட்ச்மென், மற்றது வோட குவாலிட்டிஸ், ரைட். அதில் பற்றி ஓரளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்க, இங்கே இந்த அத்திவாரம் போடுறதுக்கு கீழக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த ரெஜிஃபோம் போட்டிருக்கணும். பாருங்க, ரெஜிஃபோம் வந்து அந்த இடத்துக்கு கான்கிரீட் போகாது,
ரைட். நாங்கள் முந்தி அத்திவாரத்தை வெட்டுவோம், என்ன வெட்டி இந்த சைஸுக்கு செய்வோம். நமது ஊர்களில் வந்து அளவான இடத்துக்கு இப்படி வெட்டுவோம் வட்டியை போட்டு. இவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கே இந்த ரெஜி ஃபோமை போட்டு அதுக்கு தேவையில்லாத இடத்தை கொங்கிரீட்டை போட்டு பம்ப் பண்ணாமல் தேவையான இடங்களில் மட்டும் அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் கொங்கிரீட்டையும் போட்டு ஸ்லாப் மேலே அந்த ஸ்லாப் இருந்து பாருங்க, ஃப்ளோர் ஸ்லாப் வார இடத்த ஒரு சேர்ன்னு சொல்கிற அந்த சாமானை கொடுத்து உயர்த்தி வச்சுக்கிறார்கள். ஸோ வெரி நைஸ். இங்கே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லோட் கேரியிங் மெம்பர்ஸ் வந்து கூடுதலாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை போடுவார்கள், இல்லாட்டி கான்க்ரீட் கொலம் பீம்ஸ் அதில் போடுவார்கள். மறுபடி பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிம்பர் எல்லாம் மெம்பருன்ற நேமிங் இருக்கும், அதை வந்து அசம்பிள் பண்ணுறா நீங்கள் வேலை எல்லாம் வெட்டி வெறுவேர் ரெடியாக இருக்கும், தூக்கி அசம்பிள் பண்ணுறது தான் வேலை. நல்லா இருக்கு, நான் எப்படியான கட்டட வேலைகளை பார்க்கல ஒரு சந்தோஷம் இருக்குது. எல்லாருக்குமே விருப்பம், யார் தனிப்பட்ட அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கன்ட் இல்லை, எல்லாருக்குமே இது ஒரு விருப்பமான வேலை. ரைட், இது ஒரு அப்ஸ்டியாக ஹவுஸ் கட்டப்படணுன்னு இருக்குது, அதுக்கு கீழுக்கு கொங்கிரீட்டிங் போடக்கு முதல் அதை ட்ரைனேஜ் பைப்புக்குரிய கொண்டியூட்ஸ் எல்லாம் போட்டு விடுவார்கள். அது அந்தந்த ஆள் வந்து அதை செய்வினோம், அதை பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வடிவாக இருக்கு என்ன கொண்டியூட்ஸ் போட்டிருக்கு, அதுக்கு மேலே பாருங்க நல்ல வடிவாக இருக்கு, வெரி நைஸ். ரைட், அந்த வீடுகளை பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாக்கள் செய்கிற நேரத்தில் அவைக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும். ரைட், அதே நேரத்தில் என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பாருங்கள், எல்லா இடமும் ஒரு பச்சை வேலி ஒன்று அடைச்சிருக்கும், அதனால் அந்த மண்ணுகள் கரைச்சி மற்ற இடங்களுக்கு போகக்கூடாது என்றதுக்காண்டி அந்த என்வாரன்மெண்டல் சில்ட் பேரியர்ஸ் ரைட் போட்டிருப்பார்கள். இது வந்து பாருங்கள், இதில் இந்த டேர்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் டேர்ட்ஸ் வந்து ரோடுக்கு வரக்கூடாதுன்றதுக்காண்டி இப்படி இதில் மெட்டல் போட்டிருக்கணும். இந்த மெட்டலை போட்டு இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அந்த டயர்லேருந்து ஊற்றி எல்வழியில் போகக்கூடாதுன்றதுக்காண்டி. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் கோயிங் ஆன். சே அஸ் ஐ செட், சி திஸ் ஒன் லோட் நம்பர் 10 அண்ட் தென் ஆர்எல் 6195. ஆன் தட் ஒன் இட்ஸ் ரிட்டன் 6195. ஸோ ஃப்ரம் தேர் டு ஹியர் நியர்லி 1 meter level difference is there because it's sloping down. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அதில் ஒரு யங் ஃபேமிலி வந்து அவியல் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்குரிய ஐடியாவை எடுக்க வந்திருப்பினம். அந்த வீடு சில நேரங்களில் இங்கே வீடு கட்டுற நேரத்தில் பார்க்குறதுக்கு பில்டர் வந்து விட மாட்டார், பில்டர் வந்து வீடு கட்டுற நேரம் பார்க்க விட மாட்டார். அவைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து வில் பி அண்டர் தியர் கண்ட்ரோல், ஸோ யூ கான் விசிட் டு த சைட். ஸோ யூ ஹேவ் டு கம் அ டே லைக் திஸ் சண்டே, ரைட், நோ ஒன் வில் பி தேர், எவ்ரி திங் ஓப்பன், யூ கேன் கோ அண்ட் டேக் மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் இன் சைட். அதர்வைஸ் ஒர்க்கிங் சைட்டுக்குள்ளே வந்து இட்ஸ் யூ கான் என்டர் ஒர்க்கிங் சைட். ஸோ அது வந்து சேஃப்டி ரீசனுக்காண்டி மற்றது கன்ட்ராக்சுவல் சில இதழுக்காக உள்ளுக்கு நீங்கள் போகலாது. ஸோ இந்த ஃபேமிலி வந்து இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கணும், தங்களுடைய கட்டுற அந்த தங்களுக்குரிய அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கணும். என்ன இவருங்க, இது வந்து நல்ல வடிவாக லெவல் பண்ணி லேசரால் லெவல் பண்ணி அத்திவாரம் போடுவதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ரைட், ஸோ நல்ல ஒரு சாயில் கண்டிஷன் நல்லா இருக்குது. 34 நிமிடங்களுக்கு வந்துவிட்டோம், நிறைய விஷயங்களை இன்றைக்கு நான் பதிவு செய்யலாம், இன்னொரு நாளைக்கு டூ லாங்கண்டா போரிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, வெல்கம் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் மற்றாக்களோட ஷேர் பண்ணுங்கோ விருப்பம் என்றால். ஓ இஃப் யூ சி மீ ஓ சென்ட் மீ அ மெசேஜ் வட் டைப் ஆஃப் யூடியூப் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கள், இப்படியான பதவிகள் பிரயோசனமாக இருக்குமா இதெல்லாம் பற்றி சொல்லுங்கோ, ஐ வில் கீப் அப்லோடிங். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ ஆல்ரெடி 30 மினிட்ஸ் வந்தபடியால் சரியான போரிங்காக இருக்கும், மோர் தேன் 30 மினிட்ஸ் அநேகமான யூடியூப்ஸ் போரிங்காக போயிடும். எனவே நான் இதுடன் முடித்துக்கொள்கிறேன்,
இன்னும் ஒரு நாளைக்கு சந்திப்போம். ஓகே, மீண்டும் இன்னும் ஒரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இங்கே என்ன மாதிரி என்னமொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மோட்டர் சைக்கிளில் போய்கொண்டிருக்கணும், சந்திப்போம். பாம் இதை பாருங்க, நான் சும்மா சொன்ன மாதிரி இது வீட்டுண்ட பின்பக்கம் பாருங்க. ரைட், கராச்சிக்கு வந்து இந்த ரோல் டைப் கேபிளிலிருந்து அதுக்கு போகக்கூடிய மாதிரி கொடுத்து, அப்போ அவைட்ட வந்து இந்த லெவல்ஸ் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இது ரெண்டுக்கும் ட்ரான்ஷியன், இங்கே இது இது ரோல் டைப் கேபிங்கால் இங்கே வந்து 150-200 mm கேபன் கட்டை. ரைட், உலாம் வந்து ட்ரைனேஜ் ஃபிட்ஸ் ட்ரைனேஜுக்குள்ளே போகுது. ரைட், ஸோ இதுக்கு இங்கே வந்து கராஜ் வீட்டுண்ட பின்பக்கத்தால் காரை கொண்டு விட்டுட்டு முன்னுக்க வேண்டிய வீடு இருக்குது. சேம் திங் இங்கே பக்கம், ரைட் சைட்லேயும் அப்படி தான், லெஃப்ட் சைட்லேயும் அப்படி தான், வீட்டுண்ட பின்பக்கம் தான் இங்கால. ரைட், நல்லா இருக்குல்ல. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அவையில் முதலே எல்லாம் தாட்டு வச்சிருக்கணும். இப்போ நான் முதல் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த கேபின் லெவல்ஸ் வந்து இட்ஸ் ஆல்ரெடி இந்த கேப் ரோட் போட்டால்கிட்ட இந்த ரோட்டில் வந்து கேபுக்கு ஒரு லாங் செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டு பக்கத்தின்டையும் லெவல்ஸ் இருக்கும். அப்போ அவையில் இந்த லெவல்ஸை கொடுத்து, இப்போ ஆர்எல்னு நான் காய்ச்சன் தானே, இந்த ரெடியூஸ் லெவல் இருந்த இடத்த சென்டரில் இவ்வளவு ஆரலன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவையெல்லாம் அந்த ஃப்ளோ லெவலை ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஹவுஸுக்கும் இந்த ஃபினிஷ் ஃப்ளோ லெவல்ன்ற அந்த கராஜின் ஃபினிஷ் ஃப்ளோ லெவல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ரைட், சரிதானே. இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது, கராஜுக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்க வேணும். ஓகே, தேங்க்ஸ் வெரி மச். இட்ஸ் கெட்டிங் டூ லாங் அண்ட் லாங் காய்ச்சி கொண்டே இருக்கிறேன். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறது உங்கள் அன்பின் நண்பன் திருநாக்கரசு ஸ்ரீதரன். ஓகே, பாய் பாய் நாவ்.